ப்ரைஸ் த லார்ட். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14. இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். ஆம், துணிவோடு நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை நடத்துவதற்காய் இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் கூறினார், அஞ்சாதீர்கள், துணிவோடிருங்கள், நான் உங்களை திக்கற்றவனாய் விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. நம்ம எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறோம். இந்த நாளில் பயம், நம்ம வாழ்க்கையில் பயம், எல்லாவற்றையும் பார்க்கும்போது பயம். இந்த நிமிடம் நாம் இறந்து போயிடுவோமா? நம்ம வெளியில் போகும்போது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமோ? நமக்கு இது நடந்துருமோ? நமக்கு வேலை போயிடுமோ? நமக்கு சம்பளம் கிடைக்காதோ? நம்மளால் படிக்க முடியாதோ? நமக்கு கல்யாணம் ஆகாதோ? குழந்தை பிறக்காதோ? பலவிதமான பயங்கள், பயம், பயத்தினால பல மனிதர்கள் அவரோட வாழ்க்கையை வந்து இழந்து போயிருக்கிறாங்க. வாழ முடியாமல் ஒரு புழுவை போல அவர்கள் வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிறாங்க. வெளியில் போனால் எனக்கு ஏதாவது ஆயிடுமோ? நண்பர்களை பார்க்கும்போது, ஐயோ, அவங்க நம்மகிட்ட சண்டை போடுவாங்களோ, அவங்க ஏதாவது நம்மகிட்ட கேட்டுருவாங்களோ சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பயப்படுறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் சொல்கிறார். நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம எதுக்கு அஞ்சணும்? அஞ்ச வேண்டியதே தேவையே இல்லையே. அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. உனக்கு கவலையாக இருக்கா? என்கிட்ட கொடு. உனக்கு கஷ்டம் இருக்கா? அது ஏன்ட்ட சொல்லு, நான் அதை பார்த்துக்கிறேன். உன்னுடைய கவலையெல்லாம் ஏன்ட்ட விட்டு நீ நல்ல சந்தோஷமாக இருன்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவ இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் அதே நம்ம மறந்து ஒவ்வொரு நாளும் கவலை கண்ணீராக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். திருப்பாடல் 91:5 சொன்னது கூட, இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்தரும் அம்புக்கும் நீ அஞ்ச மாட்டேன். அப்போ பாருங்க, இரவில் எவ்வளவு பயங்கள். இருட்டை பார்த்தா கூட ஒரு சிலர் பயப்படுறாங்க. அந்த பயத்திலிருந்து, பயத்தின் ஆவியை இயேசு இந்த நாளில் கூட எடுத்து போடுறார். பகலில் பாய்ந்தரும் அம்புக்கும், அதான் பகலில் அம்புன் அம்புன்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், அதிலிருந்து தான் நம்ம பயப்படுறோம். எல்லா விதமான பயங்களையும் நாம் அடியோடு நீக்கி போட்டு துணிவோடு இருப்போம். இயேசு நம்ம கூட இருக்காரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, ஆவியாளர் நம்ம கூட இருக்கிறார் என்ற அந்த துணிச்சலோடு நாம் வாழும்போது நாம் ஒரு வெற்றியின் பிள்ளைகளாய் மாறுவோம். அதற்காக இந்த நாளில் நாம் ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? எங்கள் ஆன்மீன் பரலோக தகப்பனே, கடந்த நாட்கள் காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியப்பா. துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் இனி எதற்கும் கவலைப்படாதபடிக்கு உம்முடைய வல்லமை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த வினையில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.